உங்கள் மேலே அமைச்சர் சிவசங்கர் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. அதாவது உதயநிதி அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஆனால் ஹெச்ராஜா அவர்களால் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது அப்படின்னும், மக்கள் வந்து உதயநிதி அவரோட உழைப்பை பார்த்துட்டாங்க, ஆனால் ஹெச்ராஜா அவர்கள் கிட்ட அப்படி ஒரு விஷயம் இல்லை, அண்ட் தமிழ்நாட்டுடைய தீயவர் தான் ஹெச்ராஜா அவர்கள்னு சொல்லியிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் தானே சந்திச்சிருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்க வக்கு இல்லாத துப்பு இல்லாத ஒரு நபர், அவங்களுக்கு வந்து 300க்கு மேற்பட்ட பணிமனைகள் இருக்குது, எல்லாம் அடமானத்தில் இருக்கா இல்லையா? அதுவும் அந்த துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரசு பஸ்ஸில் போகிறவங்க கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்க வண்டி இருக்குது. எங்கே அந்த வண்டிக்கு முன்னாடி டயர் கழிண்டு ஓடி போயிடுமோ, இல்லை கூரை எங்கேயாவது பிச்சுன்னு போயிடுமோன்னு. அதனால் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் விட்டுட்டு இவர் மந்திரியாக இருக்கிற வேலையை கொஞ்சம் ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள், இல்லைன்னா அதுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடப்போகுது. ஏன்னா மோஸ்ட் இன்காம்பிடென்ட் மினிஸ்டர் இந்த மினிஸ்டரியில் சிவசங்கர் தான், அதனால் சொல்கிறேன். ரேஷன் கடைகளை வந்து இனிமேல் ஜன் போஷன் கேந்திரா அப்படின்னு மாற்றணும்ட்டு மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து மோடி அவர்கள் வரலாற்றையே வந்து திரிக்கும் வேலையை தான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதுவும் இந்த ரேஷன் கடைக்கெல்லாம் தமிழ்நாடு தான் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கு, ஆனால் இவங்க பேரை மாற்றி இவங்க சிக்கரோட்டிக்க பார்க்குறாங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி ரேஷன் கடையில் கனிமொழி அவர்கள் உண்மையை பேசட்டும், மக்களுக்கு ஒரு ஒரு நபருக்கும் மாதம் 5 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் கொடுக்கறது 100% மத்திய சர்க்கார் தானே, உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? அதில் போட வேண்டிய விஷயங்கள் கூட ஒழுங்காக போடாமல் எத்தனை இதில் வந்து எடை கம்மியாக ஊழல்கள் ரேஷன் ஷாப்பில் நாம் பார்த்துருக்கோம். அதோடு இல்லை, தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி கடத்துறது பல இடங்களில் இப்போ கூட நடந்து கொண்டு இருக்கு, பிடிபடுது. ஆகவே அதை செய்ய வேண்டிய வேலைகளை நிர்வாகத்தை ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை ரேஷன் கடை இதை பற்றி பேச. நாடு முழுக்க 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அப்படி இருக்கிறத நீங்கள் ஒழுங்காக பேனர் வைங்க, மத்திய அரசாங்கம் தான் இது தருது அப்படின்னு முதலமைச்சர் படம் போடுறது அல்லது அவங்க தோப்பனாரை படம் போடுறது இதெல்லாம் வேண்டாம், அதை முதல் நிறுத்துங்க. பேர் மாற்றங்கள் நடக்கும்போது எல்லாமே பாஜக வந்து அந்த ஹிந்தி திணிப்பை வந்து மறுபடியும் இங்கே கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலாம் ஹிந்தி திணிப்பெல்லாம் இல்லை, நாடு முழுக்க ஒரே மாதிரியாக இருக்கிறதுல தப்பும் இல்லை. ஏன்னா இங்கே வந்து எல்லா நிறைய லாங்குவேஜ் இருக்க ஒரு இடம் வந்து இந்தியான்றது. ஒத்துக்கிறேங்க, நான் என்ன சொல்கிறேன், முதல் ஸ்டாலினோட மகன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இனிமேல் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க மாட்டோம், சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம்னு போர்டு போட சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தை நடக்கிற ஸ்கூலு, உங்கள் பையன் வந்து ஆதித்யாவா எங்கே படித்தான்னு எங்கிட்ட இருக்குது விஷயம். அதையே சேர்க்குறீங்க, உங்கள் தனிப்பட்ட உரிமை தானே உங்கள் பையனை சேர்க்கறது. அந்த தனிப்பட்ட உரிமையில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஏன் வருது? நீங்கள் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் மானம் சேர்த்து படிக்க வச்சுருந்தா இன்றைக்கி கனிமொழி அவர்கள் பேசலாம் ஹிந்தி திணிப்பு பற்றி. உங்கள் குழந்தை வந்து ஹிந்தி படிக்கும், சம்ஸ்கிருதம் படிக்கும், சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைப்பீங்க, உங்கள் தகப்பனார் கொண்டு வந்த சமச்சீர் கல்வியை நீங்கள் குப்பையில் தூக்கி போடுவீங்க உங்கள் பையனை படிக்க வைக்கிறதுனா. அப்புறம் மற்றவங்களுக்கு என்ன உபதேசம் கேட்குறேன்னா, உங்கள் வீட்டில் ஒருத்தர் கூட சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தக்கூடாது, திமுக லீடர்ஸ் நடத்த மாட்டாங்க, எங்களுக்கெல்லாம் மான ரோஷம் இருக்குது, நாங்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டுக்கிறோம். அதனால் டிஎம்கேக்காரங்க வந்து ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடங்கள் நாங்கள் நடத்த மாட்டோம், எங்கள் குழந்தைகள் ஒருத்தர் கூட நாங்கள் அதில் சேர்க்க மாட்டோம்னு சொல்ல சொல்லுங்கள். அவங்களுக்கு அந்த துணிச்சலோ அந்த தன்மானமோ அந்த தமிழ் உணர்வோ இருக்கான்னு பார்ப்போம். அது இல்லைன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, சாதாரண தமிழ் மக்கள் அவங்க படிக்கக்கூடாதா? அதனால் ஹிந்தி திணிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல் உங்கள் ஸ்கூலில் திணிக்காமல் உங்கள் குழந்தைகள் மண்டையில் அதை திணிக்காமல் இருந்து வாழ்ந்து பாருங்கள், அதுக்கப்புறம் பேசுவோம். பண்ணுறது பூரா தகுர்திருத்தம் பொய் பித்தலாட்டம், இதில் என்ன ஹிந்தி திணிப்புங்கிற பம்மாற்ற வேண்டியிருக்கு? ஹிந்தி திணிப்புங்கிறதே போலியானதுங்கிறது தான். நான் 42 பள்ளிக்கூடம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் நடத்துறது ஏற்கனவே பட்டியல் வெளியிட்டிருக்கேன். அந்த ஸ்கூல் புறாத்தையும் சமச்சீர் கல்வி ஸ்கூலாக மாற்றுங்க முதல், இல்லை ஹிந்தி திணிப்பு பற்றி திமுகவில் ஒருத்தரும் வா திறக்கக்கூடாது. யூ வில் பி தரோலி எக்ஸ்போஸ்டு. கலைஞர்களுடைய நாணய வெளியீட்டு விழாக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சையே வெடிச்சிருக்கு, அதாவது பாஜகவும் திமுகவும் கூட்டணியில் இணைய போகிறாங்களா அப்படின்னு. அது யார் ஆட்சியில் இருந்தாலும்
ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது, தனிப்பட்ட முறையில் தலைவர்களோட வீட்டு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது, இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற விஷயந்தான். தமிழ்நாட்டில் நாம் வந்து இப்போ என் வீட்டு விசேஷங்களுக்கு இந்த மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க, திமுக தலைவர்கள் வந்திருக்காங்க, ஏன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ்லாம் வந்திருக்காங்க. காங்கிரஸில் மாநில தலைவராக இருந்த திரு கிருஷ்ணசாமி போன்றவர்கள், திரு இரா அன்பரசு போன்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து அப்போவே காங்கிரஸில் இருக்கும் பொழுதே கூட திரு மூப்பனார் ஐயா போன்றவர்கள், திரு வாசன் அவர்கள் எல்லாருமே வருவாங்க. இதில் வந்து எந்த விதமான தவறும் இல்லை. மாநில அரசு ஒரு விழாவுக்கு மத்திய அமைச்சரை கூப்பிட்டுருக்கு, அவர் வந்தார். இது வந்த உடனே தமிழ்நாடே அப்படியே குந்தளிச்சு போயிட்டா, இல்லை அரசியலே அப்படியே அடியோடு மாறி போயிட்டா, அது ஒன்றும் கிடையாது. வந்து மாநில அரசு தவறு செய்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விமர்சிக்கும், தேவை ஏற்பட்டால் போராட்டங்கள் நடத்தும், அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் மாறப்போகிறதில்லை. அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததை இவங்க பெருசாக்க நினைக்கிறாங்க, தேவையில்லை. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் விஷயம் இல்லாத பிரச்சனையாக இல்லாத விஷயத்தை பிரச்சனையாக்கிறது, நான் இஷ்யூஸை இஷ்யூஸாக மாற்றி மக்கள் அந்த பக்கமே போக விட்டுறது. இவங்க இந்த இடத்துல பல விஷயங்களை மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை தெரியாமல் பண்ணுறதுக்காக. பாரதிய ஜனதா கட்சி இது வந்து சாதாரண ஒரு அரசியல் நிகழ்வாக தான் பார்க்குறேன். இந்த நாணய வெளியீட்டுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு திருமண விழாவில் பங்கேற்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, திமுக காரங்க கூட இப்படி கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசல, ஆனால் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்காரு. நல்லது, சந்தோஷமாக தூங்க சொல்லுங்கள். அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக மேலே பல விமர்சனங்கள் வச்சுருக்காங்க, அதுவும் இல்லாமல் கலைஞர் மேலேயும் பல விமர்சனங்கள் வச்சுருக்காங்க. இந்த கலைஞர் ஏன் சொல்லுன்னா, கருணாநிதி அப்படின்ற டிராம் தான் வந்து பாஜகவினர் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க, ஐயா அப்படின்றது ஒரு மரியாதையான விஷயம்தான். ஆனால் இந்த நாணய வெளியீட்டு விழாவில் வந்து பங்கேற்க போகிறோம் அப்படின்றதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் எப்போ பேசினாலும் கலைஞர் ஐயா கருணாநிதி அப்படின்ற பேரை வந்து அவர் கோட் பண்ணுறாரு. அண்ட் அவருக்கு இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான், அவர் தமிழகத்துக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரியெல்லாம் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். கருணாநிதியே கருணாநிதினு சொன்னாலும் சரி, இல்லை கலைஞர்னு சொன்னாலும் சரி, ரெஃபர் பண்ணுறது ஒரே நபர் தான், அது அவரவர் அவருடைய பாணியில் ரெஃபர் பண்ணுறாங்க, அவ்வளவுதான். நான் அதை வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நினைக்கலை. இந்த நிகழ்ச்சி வந்து யார் நடத்துனாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் பலருக்கும் இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, ஒன்றிய அரசோட நிகழ்ச்சி, நாங்கள் போய் பங்கெடுத்துக்கிட்டோம், ஒன்றிய அரசு வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்க, நாங்கள் போய் பங்கெடுத்துக்கிட்டோம், அதனால தான் காங்கிரஸை வந்து அழைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்முருகன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, எங்கள் கிட்ட அனுமதி கேட்டாங்க, அனுமதி கொடுத்தோம், எங்களை அழைச்சாங்க, நாங்கள் போயிருந்தோம் அப்படின்றாங்க. அதான், இப்போ அனுமதி வந்து மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணும், கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதில் இப்போ எடப்பாடியாருக்கு விஷயமே என்ன, நாங்கள் எம்ஜிஆருக்கு இதே மாதிரியா நாணயம் வெளியிட்டோம், எங்கள் வீட்டுக்குள்ளேயே பண்ணியிருந்தோம், நாங்கள் வெளியிலேருந்து யாரையும் கூப்பிடலன்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது வெளியேற்ற விழாவுக்கு மாண்புமிகு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூப்பிட்டார், அதுக்காக கூப்பிட்டவங்க போயிருந்தோம் என்ன. அதனால் எனக்கு கூட அவங்க வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி டெல்லியில் எனக்கு பணி இருந்த காரணத்தினால நான் வரல. இங்கே வந்திருந்தால் நீங்களும் முதல்ல ஸ்டெம்பிட்டாரு. அது அதன் பிறகுதான் வந்து பலருக்கும் வந்து திமுக பாஜக கூட்டணி இருக்குமா அப்படின்றது, ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அந்த நிகழ்ச்சி, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்றது. நீங்கள் கூட்டணிங்கிறது எப்பொழுதுமே, நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு கூட்டணிங்கிறது கொள்கையில் உடன்பாடு இருக்குங்கிறதுனால வர்றது இல்லை. ஏன்னா கொள்கையில் எல்லாத்துலேயுமே உடன்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் தனித்தனி கட்சியாகவே எதுக்கு இருக்கணும், கட்சிகள் இணைந்துடலாமே. கொள்கையில் வேறுபாடு இருக்கிறதுனால தான் தனித்தனியாக கட்சிகள் இருக்குது, ஆகவே அதில் கூட்டணிகள் வரலாம். கடந்த காலத்தில் நம்ம 98 அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சுருந்தோம், அதிலிருந்து அதிமுக அவர்களாகத்தான் விலகி போனாங்க. எப்போவுமே பிஜேபியோட கூட்டணியில் பிஜேபி யாரையும் வெளியேற்றுறது கிடையாது, அவர்களாக இஷ்டப்பட்டாக்க நாங்கள் வெளில போகிறோன்னா சரி நல்லா எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி கொடுத்துட்றோம். அதனால் அதிமுக 99 விலகிய பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை அந்த பாராளுமன்றத்தையும் ஆதரித்தார்கள். ஆதரித்த பிறகு 2 தேர்தலில் ஒரு பார்லிமெண்ட் தேர்தல், ஒரு அசம்பிளி தேர்தல் திமுகவோட கூட்டணி இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் 2004 அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து பாராளுமன்றத்தில் கூட்டணி இருந்தது. ஆனால் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி 2014 நாம்
திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டோம். அதே மாதிரி இப்போவும் பண்ணியிருக்கோம். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இதுவரை ஒரு சொல்லப்பட்டு வந்த அரசியல் நரேஷன் என்ன, வந்து திமுக அதிமுக இல்லாமல் மூன்றாவது சக்தி தமிழ்நாட்டில் வரவே முடியாது, திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுகன்னு தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இப்போ மூன்றாவது அணியாக ஏன்னா கிட்டத்தட்ட 20% ஓட்டு, 18.5% ஓட்டு வந்திருக்குன்னு சொன்னால், இவ்வளவு சதவீத மக்கள் இந்த திமுக அதிமுக இல்லாத ஒரு அணி தமிழ்நாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறாங்கல்ல. நான் பல கூட்டங்களில் கடந்த ஒரு மாதத்தில் 5 கூட்டத்துக்கு மேலே பேசியிருக்கேன். நான் அதில் எல்லாத்துலேயும் சொன்னதே மக்கள்கிட்ட, நீங்கள் நமக்கு 18.5% ஓட்டு கிடச்சிருக்கு, ஓட்டு போட்டவங்க எல்லாருக்கும் வீடு வீடாக போய் நன்றி சொல்லுவோம். அதோட ஏற்கனவே பிஜேபிக்கு ஆதரிக்காத ஒரு ஓட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்களே உங்கள் முயற்சியில் கொண்டு வரணும்னு கேட்போம். காரணம் 37% வரும்பொழுது திமுக அதிமுக இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் வரும், அதுதான் இப்போ தமிழக மக்கள் மனதில் இருக்கின்ற எதிர்பார்ப்பு, அதை செய்வோம். அதனால் அதுக்கும் இந்த நாணய விஷயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களோட கொடியையும் அந்த அவங்களுடைய அந்த பாட்டையும் வெளியிட்டிருக்காரு. அந்த கொடி வந்து ஒரு மஞ்சள் சிவப்பு கொடி, அதில் வந்து நட்சத்திரங்கள் வச்சுருக்காங்க. அது வந்து க்ரீன் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் இருக்குது. அதுக்கப்புறமா போர் யானை இருக்குது, வாகை பூ இருக்குது. ஸோ இந்த அவங்களுடைய அந்த கொடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது என்ன அவங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அது விஜய் அவர்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும். அதில் யானையும் இருக்குது, பூவியும் இருக்குது, நட்சத்திரையும் இருக்குது. ஏன்னா நட்சத்திரம் ஏற்கனவே சுதந்திரா கட்சிக்கு இருந்தது, ப்ளூ வர்ணத்தில் நட்சத்திரத்தோடு இருந்த கொடி சுதந்திரா கட்சி வருது. அதுக்கப்புறம் ஈவன் யானை பிஎஸ்பிக்கு இருக்கு. ஆமாம், யானை வந்து பிஎஸ்பிட்டு இருக்கிறது மாத்திரம் இல்லை, பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே மாயாவதி அவர்கள் அதுக்கு என்ன சொன்னாங்க, ஏ ஹாத்தி நைகே கணேஷ்கா மூர்த்திகேன்னு, இது யானை இல்லை விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா பிஜேபியோட அதனால தான் நாங்கள் அந்த கொள்கைக்கு இணங்கி வந்திருக்கோம் அப்படின்றலாம் சொன்னாங்க. ஏன்னா முத முத மாயாவதி அவர்கள் பிஜேபி ஆதரவோடு தான் சிஎம் ஆனாங்க. தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு விவாதம் வந்து தலித் வர முடியாது அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, வந்தது 4 தரம் அவங்க வந்து யூபியில் சிஎம்மாக இருந்தாங்கங்கிறதெல்லாம் நடந்த விஷயங்கள். ஆனால் அதுக்கு ஒரு அவசியமான கண்டிஷன் என்ன, எல்லா சமுதாயத்தையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தால் மக்கள் சமுதாயத்தை பார்க்க மாட்டாங்க, இவர் தலித் அதனால் இவர் சிஎம்மாகக்கூடாதுன்னு. ஆனால் ஒன்று நிச்சயம் எதிர்பார்ப்பாங்க, என்ன, நீங்கள் என்ன அழிக்கணும், ஒழிக்கணும், மருந்து கொசு மருந்து அடிக்கணும், கொளுத்தணும், அழிக்கணும்னெல்லாம் இந்து சமுதாயத்தை பேசினா. அப்படி இருக்கிற ஜாதி வெறுப்பு, இந்து மத வெறுப்பு இருக்கிற ஒரு நபர் தீய சக்தி தான், அதை சிஎம்க்கு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயம் அது. ஸோ அது இதுக்கு என்ன சொல்கிறாரு, ஹாத்தி சொல்ல போகிறாரா, கணேஷ் மூர்த்தி சொல்ல போகிறாரா அப்படின்னு தெரியல, பார்ப்போம் நான்.